ரெண்டு காரியம், ஒன்னு பர்சன் ஆஃப் ஜீசஸ், இன்னொன்னு பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். ஒன்று இயேசு என்ற நபரை குறித்தும், கிறிஸ்தேசுனால் இருக்கக்கூடிய பிரமாணம், கிறிஸ்தேசுவின் ஜீவனை அளிக்கிற பிரமாணம். This book is full of principle. ஏராளமான பிரமாணங்களை குறித்து இங்கே போதிக்கிறது. அவர் உங்களுக்காக யாவையும் ஏற்கனவே உலகம் உண்டாடுறதுக்கு முன்பாகவே உன்னதத்திலே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து, நீங்க கண்டுபிடிச்சு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம், இதுதான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகிடும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. என்றைக்கு இயேசுவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது அது என்ன என்பதை நன்றாக விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியம். அநேக முறை பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டும்தான் என்கிறது போல நினைத்து விடுகிறார்கள். அதை புரிந்து கொள்ளும்படி தேவன் ஏற்கனவே சில சம்பவங்களை நிகழ்த்தி காட்டி, புதிய ஏற்பாட்டின் வழியாக என்ன நடக்கப் போகிறது என்பதை, பழைய ஏற்பாட்டிலே சில சம்பவங்கள் நடந்தேறியது. இவளெல்லாம் டிராமா கிடையாது, அதாவது சும்மா ஒரு கதை கிடையாது, ஸ்டோரி கிடையாது. இன்றைக்கு அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த நாம், அவராலே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை மிக சுலபமாக விளங்கிக் கொள்ளும்படி சில சம்பவங்கள் ஏற்கனவே நடந்தேறியது. பார்வோனுடைய பிடியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கொடுமையானவன் கீழாக இருந்தார்கள். அவன் பாரங்களை சுமத்தினான், அவர்களை ஓட்டினான், ஆள் ஓட்டிகளை வைத்து அவர்களை ஓட செய்தான். இது பிசாசின் பிடியிலே அவன் ராஜ்யத்திலே நாம் இருந்த பொழுது நம்மேல் பாரங்களை சுமத்தி நம்மை ஓட செய்தான். வருத்தத்தோடு, கவலையோட, துன்பத்தோடு, இளைப்பாறுதல் இல்லாதபடி, அநேக மன உளைச்சலும் வேதனையோடு கூட நம்முடைய நாட்களை நாம் நடத்தி வந்தோம். எப்படி தேவன் மோசேயை அனுப்பி அந்த பார்வோன் கையிலிருந்து விடுதலை ஆக்கினாரோ, அதுபோல தேவன் தமது குமாரனை அனுப்பி இந்த பொல்லாத பிசாசின் கையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தார். அதை தான் நாம் சங்கீதம் 68வது சங்கீதத்திலே நான் எடுத்து காட்டி வருகிறேன். அதை ஒரு திறவுகோலாக நாம் பார்த்து வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்திலே இருந்த பொழுது தேவன் அங்கே அவர்களை எப்படி பராமரித்தார், போஷித்தார், அதை சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை இன்னும் இந்த நிலையிலிருந்து பாலைவனத்திலே நாள்தோறும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. தேவைக்கு மிக அதிகமான ஒரு இடத்துக்கு தேவன் கொண்டு போகிறதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமியன் சொன்னார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடம், தேவைக்கு மிக அதிகமான ஒரு இடத்திலே கொண்டு போவேன் என்று தேவன் சொன்னார். அங்கே அவர் சொல்லுகிறார், ஏழைகள் பராமரிக்கப்படுகிறார்கள், வீடு இல்லாதவனுக்கு வீடும் வாசல் இல்லாதவன் வாசலையும் ஏற்படுத்துகிற ஒரு தேவன். ரட்சிப்பு என்பது வெறும் பாவத்திலிருந்து மன்னிப்பு மட்டுமல்ல. 68வது சங்கீதம் 19வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடிகிறது. தேவன் அங்கே சொல்லுகிறார், Blessed be the Lord who daily loadeth us with benefits, even the God of our salvation. ஒவ்வொரு நாளும் நன்மை என்னும் பாரத்தினாலே சுமத்துகிற ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் தமிழில் வரணும், ஒவ்வொரு நாளும் பாரம் சுமத்தினாலும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் போட்டாங்க. அப்படி பார்த்தா கர்த்தர் ஏதோ பாரத்தை சும என்ன பாரம்னு சொல்லல, ஒரு வார்த்தை விடுபட்டா கூட கஷ்டம். அந்த பெனிஃபிட் என்ற வார்த்தை எடுத்தாச்சு, அதனால தான் கஷ்டமா இருக்குது படிக்கும் போது. தமிழ் இப்பெல்லாம் நிறைய
காப்பீடு திட்டங்கள் நிறைய வந்திருக்கு, பாலிசி. அதெல்லாம் விட இது ரொம்ப நல்ல பாலிசி. இது இந்த பாலிசியில சொல்லுது, ஒவ்வொரு நாளும் நன்மை என்னும் பாரம். அதெல்லாம் சொல்லுவோம். இன்னைக்கு உங்களுக்கு சப்ளை ஆகிறது மட்டுமல்ல, ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னா, இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு நாளைக்கும் வந்து இறங்கினா அப்படி இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏன் கர்த்தர் அப்படி செய்தார்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பாரத்தை சுமத்து நாம் பார்வோம். துவண்டு போனார்கள், மன உளைச்சலும் வேதனையும் துக்கமும் கண்ணீரும் நாளைய தினமும் அவர்களுக்கு நிச்சயமாய் தெரியும். இந்த பார்வோன் பாரங்களை சுமத்துவான். நாளைய தினத்தை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள், உயிர் வாழ்வோமா, கொடுமையானவன் கீழாயிருக்கிறோமே, நம்முடைய வேதனை மாறுமா என்ற அங்கலாய்ப்பு இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெளியே கொண்டு வந்து நீ அவனுடைய கரங்களை பார்த்தீர்கள், அவனுடைய கொடுமையை பார்த்தீர்கள். இன்றைக்கு ரட்சிப்பின் அந்த ஆனந்த களிப்புக்குள் வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இவர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு நாளும் இவரை அறிவதற்கு முன்பாக பாவம் என்னும் பாரத்தை சுமத்தப்பட்டு அவமானத்தோடு தலை குனிந்து எதை செய்ய வேண்டாம் இருந்தோமோ அந்த காரியத்தில் சிக்கி தவித்தோம். கடன் தொல்லையினால் குடும்பங்கள் மூழ்கியது, சரீரத்திலே கொடிய வியாதிகளை பிசாசு கொண்டு வந்து சுமத்தி, சாபங்களை கொண்டு வந்து சுமத்தி, நிம்மதியற்ற ஒரு நிலையிலே மன உளைச்சலும் வேதனையிலே அநேகரை நிரப்பி வைத்திருந்தோம். தேவன் அற்றவர்களாக சில வீடுகளில் நல்ல மனைவி, நல்ல கணவன், பணம், தேவையானதெல்லாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தேவைக்கு அதிகமாக இருந்தும் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் தனிமையாயிருப்பீர்களானால், ஆதரவற்ற நிலையிலே அல்லது உங்களை புரிந்து கொள்ளும்படி எனக்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால், அன்புக்கு ஏங்கி தவிப்பீர்களானால், இந்த தேவன் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் கிறிஸ்தவர்களின் தேவன் அல்ல, இவர் உலகத்தை அகில உலகத்தை சிருஷ்டித்த தேவன், ஒவ்வொரு மக்கள் மேலும் ஒரு இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறவர். ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே வேதம் சொல்கிறது எல்லாருக்குள்ளும் மரணம். ரோமர் 5:12-13 படிக்கும் பொழுது பவுல் அங்கே சொல்லுகிறார், ஆதாம் செய்த பாவத்தினாலே மீறுதல் நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறியதன் காரணத்தினால் மனுஷன் தேவனை விட்டு பிரிந்தான், மரணம் உண்டானது அல்லது பிரிவு உண்டானது. அந்த பிரிவின் காரணத்தினாலே எல்லா தீமைகளும் மனுஷனை வந்து மேற்கொண்டது, பாவம் மேற்கொண்டது, சாபம் மேற்கொண்டது, வியாதி மேற்கொண்டது, ஒரு நிறைவு, ஒரு ஃபுல்னஸ் இல்லை. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் பணம் வந்தால் எல்லாம் சரியாயிடும், அல்லது நல்ல குடும்பம் இருந்தாலும் நல்லா சரியாயிடும். சில பேருக்கு எல்லாமே இருந்தும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. அவங்க சொல்றாங்க, சில பேர், உனக்கு என்ன குறை, ஏன் நீ கவலைப்படுற, அவங்களை புரிந்து கொள்ள முடியல, ஏன் இவங்க கவலைப்படுறாங்க. இந்த உலகம் தர முடியாததை என் தேவன் உங்களுக்கு தரும்படி தான் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டோம். காரணம் என்னவென்றால், அவரோடு உறவாடும்படி, அவரோடு ஐக்கியம் கொள்ளும்படி தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். பணம் நம்மை திருப்திப்படுத்தாது. உன் சொந்தம், உன் பந்தம், உன் நண்பர்கள் இவைகளால் உன் வாழ்வு நிறைவு அடைய முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்வு எப்பொழுது நிறைவாகும் என்றால், அவன் எதற்காக அனுப்பப்பட்டானோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றும்போது. நாம் இந்த உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்டோம். அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆராதிப்பது, அவரோடு பேசுவது, அவரோடு ஐக்கியம் கொள்வது. கிறிஸ்தேசு மொழியாக இப்பொழுது நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அருமையான காரியம் என்னவென்றால், முதல் நாம் பாவத்தில் இருந்தபொழுது அல்லது பிசாசின் பிடியிலே, கொலேசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் ராஜ்யத்திலே நாம் இருந்தோம். ஆனால் இந்த மீட்பின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தபடியினாலே இப்பொழுது இந்த ராஜ்யத்திலே சில காரியங்கள் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. என்ன? பாவத்தில் இருந்த நம்மேல் தேவனுடைய நீதி சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இரக்கம் உங்கள் மேல் சுமத்தப்படுகிறது. புலம்பல் 3:22-23 படிக்கும் பொழுது தெரியும், காலை தோறும் அவருடைய இரக்கம் புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும். 2 Corinthians 9:8 சொல்லுகிறது, கிருபை நம்மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது தேவன் தமது ஆவியை கொடுத்து உங்களுக்குள்ளிருந்து தமது வாக்கு கடுங்கா பெருமூச்சோடே உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்வது என்னதென்று அறியாதபடினாலே இப்பொழுது ஆவியானவர் உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை என்னும் பாரம் பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:36 8:37 சொல்லுகிறது, இப்பொழுது தேவனுடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அன்பினாலே இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட ஜெயிக்கும்படி நம்மிலே அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே, அந்த அன்பு உள்ளே வைக்கப்பட்டபடினாலே, அன்பை சுமத்தி இருக்கிறார், உங்களுக்குள் வைத்திருக்கிறார். அவர் மிக உண்மையுள்ள ஒரு தேவன். இஸ் சோ ஃபெய்த்ஃபுல். எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை கைவிடுகிறதும் அல்ல, உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், அதனால் தைரியம் கொள்ளலாம் என்றால் அவர் உண்மையுள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தை இப்பொழுது நம்மேல் கொடுத்திருக்கிறார். ஆகவே சொல்கிறார் பிலிப்பியர் 4:6 ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் நிர்கதியற்றவர்களாய் குழப்பத்திலே கலங்கி போய் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தாயோ தகப்பனோ நண்பர்களோ விசாரிக்காமல் போனாலும், என் அன்பு மகனே, என் தேவன் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் துக்கம் மாறும். இனி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் நன்மை என்னும் பாரத்தினாலே சுமத்துகிற என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாம் சொல்லும், ஒவ்வொரு நாளும் நன்மை என்னும் பாரத்தினாலே சுமத்துகிற ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபு சொல்லுகிறார் 1:17, நன்மையான எந்த ஈவும் பரத்தில் இருக்கிற ஜோதியின் பிதானத்தில் இறங்கி வருகிறது. நன்மை ஒன்று இருக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லாம் சொல்லுவோம், நன்மை தேவனிடத்தில் வருகிறது. சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நான் முதலாவது காரியமாக சொன்னேன், இந்த நன்மை என்னும் பாரத்தை தேவன் எப்படி சுமத்துகிறார் சொல்லும்போது ஒரு உதாரணம் தாவீதை எடுத்து காட்டின. நீங்கள் இந்த தேவன் உண்டு பண்ணின இந்த நன்மையை நீங்கள் அடைய வேண்டுமானால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ரட்சிப்பு இல்லாத இருப்பீர்களானால் அது உங்கள் வாழ்விலே இதை கொண்டு வர முடியாது. முதலாவது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லுகிற இந்த காரியம் மதம் மாற்றம் அல்ல. ரட்சிப்பு என்பது தேவனோடு கூட மனுஷனுக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுகிறது. போன வாரம் சொன்னேன், வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து எடுக்கிற தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைந்து கொண்டிருக்கிறது. மூழ்கடிக்கிற ஒரு ஆசீர்வாதம், எல்லாவித நன்மைகளால் நீங்க மூழ்கி போகணும்னா நீங்க எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியமானது. நான் போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மனக்கண்ணை திறக்கும் பொழுது நீங்கள் அவரோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளக்கூடாது. இந்த நாள் ரட்சிப்பின் நாள். எத்தனையோ முறை தேவன் உங்களை சந்தித்து உன்னோடு கூட பேசி இருக்கும்போது இதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்துவது நல்லதல்ல. தேவ பக்தி மிகுந்த லாபகரமானது, உனக்கு அது பெரிய லாபத்தை கொடுக்கும். பாவ வாழ்க்கை நஷ்டமானது, அது உன்னுடைய வெளிப்புறமான தோற்றத்தை கெடுக்கிறது, குடும்பத்திலே நிம்மதியை அழிக்கிறது, சமுதாயத்திலே அது சீர்குலைவை கொடுக்கிறது. ஆனால் முதலாவது ஒரு மனுஷன் எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தீர்மானம் என்று இருக்குமானால், இயேசுவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு தீர்மானம். ரட்சிப்பு என்பது ஹோல்னஸ் அல்லது ஒரு பூரணத்தை காட்டுகிறது. இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது சொன்னார், நானோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும், அந்த ஜீவன் பூரணம், எந்த விதமான குறைவு இல்லாத. அந்த ரட்சிப்புனா எந்த விதமான குறைவில்லாத நிறைவான பூரணமான ஒரு வாழ்வு. இது நமக்கு ரொம்ப லாபம், நமக்கு தேவை. இது பக்கத்தில் சொல்லுங்க, இதுதான் நமக்கு தேவை. உங்க கையில இருந்து எடுக்கிறது இல்ல, உங்களுக்கு கொடுக்கிறது. மதங்கள் எப்பொழுதுமே கையில இருக்கிறது எடுக்கும். இது மதம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், என் தேவன் கொடுக்கிறவர். ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன். நீ இழந்து போனதெல்லாம் என் தேவனால் திருப்பி தர முடியும்.
தற்கொலை உன் முடிவல்ல, நீ ஓடுவது உன் வாழ்வையிலே எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதல்ல. பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்த்து நின்று அதை செய்து முடிக்க ஒரு தாணி, ஒரு பெலனை கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, திறமை இல்லாதவனுக்கு திறமை கொடுத்து, எங்கே தலை குனிஞ்சு நின்னமோ அதே இடத்துல ஜெயித்து மேலே கொண்டு வருகிற அற்புதமான வாழ்வு இருக்குமானால் அது ரட்சிப்பு. ரட்சிப்பு என்று சொல்லும்போது ஹோல்னஸ், டெலிவரன்ஸ், விக்டரி, ப்ராஸ்பரிட்டி, ஹெல்த், விடுதலை, வெற்றி, செழிப்பு, ஆரோக்கியம், நலமான நல்ல வாழ்வு. நானா சொல்ல blueletterbible.org இல்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அர்த்தத்தை. நீங்க பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்டுட்டியான்னு கேட்கிறாங்க. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாமலே கேட்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாலுமே அனுபவம் ஏற்பட்டிருக்கு. எனக்கு தெரியும் கத்தர் உங்களை தொட்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுற ஒரு நிச்சயம் வந்திருக்கும், ஒரு பெரிய சமாதானம் வந்திருக்கும். ஆனா அதனுடைய உண்மையான ரட்சிப்பினுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரிந்து கொள்ளும். சத்தியத்தை அறியணும். அந்த அறிவு தான் நம்மளை விடுதலையாக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு இனி நீங்கள் சாபத்தின் கீழ் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வியாதி உங்களை மேற்கொள்வதும், உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையிலே நாள்தோறும் துன்பத்தையும் கவலையும் பாரத்தையும் சுமக்கிறது அல்ல. ஒரு காலத்திலே இந்த பார்வோன் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி நாள்தோறும் பாரத்தை சுமந்து அவனை ஆட்களை வைத்து, ஆலோட்டிகளை வைத்து ஓட வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது தேவராஜ்யத்தில் வந்திருக்கிற நீங்கள் இனி மற்ற காரியங்கள் உங்களை துரத்தாதபடி, பாபம் உங்களை விரட்டி விரட்டி உங்களை துரத்தாதபடி, வியாதி உங்களை விரட்டி விரட்டி துரத்தாதபடி, சாபம் உங்களை விரட்டி விரட்டி துரத்தாதபடி, இனிமேல் ஆசீர்வாதம் உன்னை விரட்டி 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 உன்னை பிடிக்கும். சமாதானம் உன்னை நிரப்பும். விடுதலையோடு கூட நீங்கள் வாழ்வீர்கள். மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் இனி நீங்கள் அடிமைகளாய் வாழும்படி, நீங்கள் அடிமையின் ஆவியை பெறாமல் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறபடினாலே எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆனீர்கள். எத்தனை பேர் பிள்ளைகள் ஆனீர்களோ அத்தனை பேரும் அவரோடு கூட உடன் சுதந்திர வாழியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவன் செய்திருக்கிறத நான் சொல்லிக்கிட்டே வரேன். நல்லா கேளுங்க. நம்பி ஓடி வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருந்தா, அல்லது ஒருவேளை இன்னைக்கு தான் முதல் தடவையா நீங்க வார்த்தையை கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இவர் உங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது மதத்தை ஸ்தாபிக்கும்படியும் அல்ல, இழந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, காணாமற் போனவங்களை தேடி பிடிக்கும்படி, முள்ளிலே சிக்கி தவித்த ஒரு ஆடை போல காணாமல் போய் வேதனையிலே துக்கத்திலே யாருமே புரியாத நிலையிலே மாட்டிய அநேக இரத்த காயத்தோடு இருந்த ஒரு ஆட்டை ஒரு மேய்ப்பன் தேடி எடுக்கிறது போல, உள்ளத்தில் அடிகாயம் ஏற்பட்டு வேதனையிலே என்னை புரிந்து கொள்ளும்படி யாரும் இல்லை என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்களே. நான் சொல்கிறேன், இந்த வேளையில் என் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறான். நீ தேடி நடந்த இடங்கள் பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், என் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், டிவி வழியாக பார்க்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், என் தேவன் இந்த தொலைக்காட்சி வழியாக உன்னோடு கூட சொல்லுகிற காரியம், அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சுகமான வளமான வாழ்வு இது முற்றிலும் இலவசமானது. எப்படி பெற்றுக்கொள்வது? வேதம் சொல்வது விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பு எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பு ஒரு பெரிய அற்புதமான காரியம். மரித்தாலும் பரலோகத்தில் நித்திய நித்தியமா அவரோட கூட நம்ம வாழ முடியும். செத்துட்டா நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல. ஆனா வேதம் மிக உத்தரவாதமாக சொல்லுகிறது, மரித்தாலும் நாம் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ்வோம் என்ற ஒரு மகிமையின் நம்பிக்கை ரட்சிப்பின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிருஷ்டித்த தேவனோடு கூட முகமுகமாய் அவரை தரிசித்து பரலோகத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட நல்ல இடம் இப்ப இருக்கிறத விட நல்ல இடம் ஏன் கூட்டிட்டு போல? இதை விட நல்ல இடம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கலாமே. சில காரியம் உங்களை கொண்டு செய்யணும். உங்களுடைய பாத்திரத்தில் கத்திர அநேக காரியங்களை நிரப்பி வச்சிருக்கார். எடுத்து வார்க்கணும், எடுத்து கொடுக்கணும், எம்டி பண்ணிட்டு தான் போகணும். நிறைய ஐஸ்வர்யம் உள்ள இருக்குது. ரட்சிப்பு பெற்ற உடனே அன்பை உள்ள ஊற்றி வச்சிருக்காரு, சந்தோஷத்தை உள்ள ஊற்றி வச்சிருக்காரு, சமாதானத்தை கொடுத்துருக்காரு, நீடிய பொறுமையை கொடுத்துருக்காரு, தயவை கொடுத்துருக்காரு, நற்குணத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஐஸ்வர்யம்லாம் உலகத்தில் சம்பாதிக்கவே முடியாதுங்க. இதை என் தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு.
இதை ஒவ்வொரு சூழ்நிலையும் எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து பாத்திரம் காலியான பிறகு அவர் கூட்டி போவார். ஏன் நீங்க எடுத்து பயன்படுத்தணும். காணாத தெய்வத்தை, என் ரட்சகரை, என் இயேசுவை நீங்க வெளிப்படுத்தும்படி அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கு. இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களுக்குள் இருக்கிற என் இயேசுவை பார்ப்பாங்க. ஆமென். அப்போ யோவான் அதிகாரம், வேதம் சொல்கிறது 3:3 சொல்றாரு, ரட்சிப்பு என்பது நீங்கள் மறுபடியும் பிறக்கணும். இது வந்து திரும்ப மாம்சத்தின்படி பிறக்கிறது இல்ல, ஆவியினாலே பிறப்பது, பிசிக்கல் பர்த் கிடையாது. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனே மாறிடும், ஆவிக்குரிய நிலை மாறுகிறது. எல்லாம் சொல்லுவோம், ஆவிக்குரிய நிலையை மாற்றுகிறது. திரும்ப சொல்லுங்க, உங்களுடைய உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க மனிதன் அவன் திரும்பவும் தேவனாலே சிருஷ்டிக்கப்படுகிறான், ஒரு புது சிருஷ்டி. 2 Corinthians 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழைவைகள் ஒழிந்து போயின எல்லாம். ரட்சிப்பின் சொல்லும்போது உள்ளே நீங்கள் புத்தம் புதிய மனிதனாக நீங்கள் மாறுகிறீர்கள். பாவத்துக்கு நீங்கி கிறிஸ்து வழியாக தேவனோடு கூட ஒரு உறவை தேவன் ஏற்படுத்துகிறார். இது மதமே இல்லைங்க, கிறிஸ்துவத்தை மதமாக்கிட்டாங்க, ஆனா இது மதம் அல்ல. தேவனோடு கூட பேச முடியாத ஒரு நிலை இருந்தது. எப்படி ஒரு செத்து போன ஆளு உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட அவர் தொடர்பு இல்லாத நிலையில துண்டிக்கப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாரோ, அது போல பாவத்தினால பரிசுத்தமான தேவனிடத்துல நம்மளால பார்க்க முடியல, பேச முடியல. அந்த நிலை எப்படி இருக்குன்னா செத்து போன நிலைமை. எபேசியர் 2 பவுல் சொல்கிறார், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பினார், அதான் ரட்சிப்பு. இப்ப உங்கள் ஆவியிலே நீங்கள் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே எடுக்கிற பெரிய தீர்மானத்தில் ஒரு காரியம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மூழ்கியெடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வாழ வேண்டுமானால், இவ்வளவு நாள் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் பண நெருக்கடியிலையும் குடும்ப நிம்மதி இல்லாம நாள்தோறும் கஷ்டப்பட்ட நீங்க உங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம், சமாதானம், நிறைவு, பூரணம், ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வாழணும்னா, முதலாவது உங்க வாழ்க்கையில் அவருக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுக்கும்படி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. எப்படி? வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நம்முடைய பாவத்துக்கு பதிலாக மரித்த பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகி, எப்படின்னா ஜீவனின் அதிபதியானவர். ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே மரணம் அல்லது பிரிவு, தேவன் அற்ற நிலையிலே ஆராதிக்க முடியாத நிலைமையிலே இருந்த நாம், அவரோ நமக்கு பதிலாக மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்ததனால, வேதம் சொல்கிறது, இப்பொழுது மரித்து போயிருந்த நீங்களும் நானும் ஜீவனை பெற்று அல்லது தேவனோடு பேசும்படியான, உறவாடும்படியான, ஐக்கியம் கொள்ளும்படியான ஒரு வழி உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ரட்சிப்புன்னு சொன்னா, இவ்வளவு நாள் நீங்க மனுஷங்கிட்ட பேசுனீங்க, இனிமேல் நீங்க தேவன்கிட்டையும் பேச முடியும். உங்களை உண்டாக்குன தேவனிடத்துல நீங்க பேசுவீங்க, அவர் பேசுறத நீங்க கேட்கக்கூடிய லெவலுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரியும், இது நிறைய பேருக்கு பைத்திய மாதிரி தெரியலாம், ஆனா இது சத்தியம். தேவன் உயிர் உள்ளவர், அவர் ஆவியாயிருக்கிறார், அவர் உருவம் கிடையாது, அவர் பரிசுத்தமானவர். காணப்படாத அதிர்சனமான தெய்வத்தை காணத்தக்க விதத்தில் இயேசு மனிதனாக வெளிப்பட்டு அவர் பிதாவினுடைய தற்சொரூபமாயிருந்தார். இப்போது ரட்சிப்பின் வழியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிரதிபலித்து காட்டும்படி, இப்பொழுது ரட்சிப்பின் வழியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால், தேவனோடு கூட உறவை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே நான் சொல்ல, நீங்க தனிமையே உணர முடியாது, யார் உங்களை கைவிட்டாலும். நான் சொல்லுகிறேன், தனிமை என்பது உங்களுக்கு இருப்பதே இல்லை. அவர் சொன்னார், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். எல்லாரும் கைவிட்டாலும் அவர் கூடவே இருப்பார். சொந்த ஜனங்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைத்த மோசே, அவர்கள் அவனுக்கு விரோதமாக இருந்தபொழுது பயந்து ஓடிட்டான். அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்க அவன் நினைச்சவளதான் இனிமேல் முடிஞ்சிடுச்சு. நானா கர்த்தர் அவன் கூடவே இருந்தார், அவனுக்கு ஒவ்வொரு அவனுக்கு ஒரு காரியத்தை காட்டினார், நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை கொண்டு சில காரியத்தை செய்யும்படி தீர்மானித்திருக்கிறேன். ஆகவே தேவன் அவனோடு இருந்தபடினாலே ராஜாக்கள் செய்ய முடியாததை தன்னை பெரியவனைப் போல் காட்டினவர்க்குன்பாக ஒரு சாதாரண உலர்ந்த கோலை கொண்டு 600,000 புருஷர்களுக்கு மேற்பட்டவர்கள் அன்றைக்கு விடுதலையாக வெளியே கொண்டு வரும்படி தேவன் அவனை கருவியாக பயன்படுத்தினான்.
சொந்த சகோதரனால பகைக்கப்பட்டு வேதம் சொல்கிறது யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டாங்க. சொந்த சகோதரர் கூட பிறந்தவங்க அவன் அழிக்கணும், அவனை கொன்னுறணும் நினைச்சாங்க. ஆனால் தேவன் அந்த குழியில இருந்தபடினால கர்த்தர் அவன் அங்கிருந்து தூக்கினார். அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் விட்டார்கள். பார்வ அங்கே போகும்பொழுது போர்த்திபார் வீட்டில் அவன் இருந்தான். அங்கே செய்யப்படாத ஒரு குற்றத்துக்காக அங்கிருந்து துரத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு போனான். வேதம் சொல்லுகிற தேவன் அங்கே இருந்தார். போர்த்திபார் வீட்டில் இருந்தார், அந்த சிறைச்சாலையில் இருந்தார். அவன் கூடவே இருந்ததுனால கர்த்தர் அவனை அந்த தேசத்தில் பிரைம் மினிஸ்டர் மாத்திட்டார். கர்த்தர் யாக்கோப்போடு இருந்தார். அவனுடைய தகுதி அல்ல. அவன் பாருங்க, வஞ்சித்து ஏமாத்தி அண்ணங்காரனை ஏமாத்திட்டு ஜீவனுக்கு பயந்து ஓடினான். ஆனா கர்த்தர் அவனோட உடன்படிக்கை செய்தார், நான் உன்னோடு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் காட்டுறங்க, உங்க தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் மிகவும் நல்லவர். யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறது எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப காட்டுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். உன்னுடைய காரியம் ஒரு வேளை உனக்கே சம்மதி இல்லாம பிடித்தம் இல்லாதபடி நான் இப்படி வாழறேன்னு சொன்னா, என் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை காட்டார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உன் தாயே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன் கூட இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி பல சம்பவத்தினுடைய கர்த்தர் காட்டினார். யாக்கோப்பு எந்த விதமான தகுதி இல்லாமல் போனாலும் உடன்படிக்கை நிமித்தமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சகோதரனுக்கு பயந்து ஜீவனுக்கு பயந்து ஓடினவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ரெண்டு மடங்கு அவனை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பெரியமார்களே, என் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில் கடந்த கால மிஸ்டேக் அல்லது உங்க இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எது இருந்தாலும், எந்த காரியமும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தீமைகள் மேற்கொள்ளாதபடி உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய திருப்பம் உண்டாக வேண்டுமானால், ஆசீர்வாதம் நிறைவாய் பூரணமாய் வழிந்து ஓட வேண்டுமானால், முதலாவது இவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி எடுக்கிற ஒரு தீர்மானம், அவருடன் உறவு. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே, உன்னை ஆசீர்வதிப்பே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை சாலமாக்கு. அதை தடை செய்யாதே.